வேண்டும். நான் அதிகமாக பேச விரும்பவில்லை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள் பேசிவிட்டார்கள். அனைத்து கட்சி கூட்டத்தில் அப்படி சில பிரச்சனை வரும். ஒரு கட்சிக்கு ரெண்டு ஆளான்னு அந்த மாதிரி வராதுன்னு நினைக்கிறேன். அதனால் அவர் பேசி முடிச்சிட்டனால சுருக்கமாக ஒன்று ரெண்டு விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த நூல் காலத்துக்கு தேவையான நூல். அது இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் உள்ள இது பொருத்தமான நூல். அது எழுதியிருப்பவரும் வாழ்க்கையில் ஏதோ தெரிய எழுதிடணுங்கிறதுக்காக எழுதலை, வேலை செய்யாமல் எழுதலை, நீண்ட அனுபவத்தோடு படித்த அனுபவமும் தங்களுடைய சொந்த அனுபவத்திலும் வாழ்ந்த அனுபவத்திலும் பிறந்த அனுபவத்திலும் எல்லா அனுபவமும் சேர்ந்து படிப்போடு சேர்ந்து இது உருவாக்கப்பட்ட ஒரு அறிவு பொக்கிசம். அது நான் பல காரணத்தினால இது நூலை வெளியிடுறது தலைமை வைக்கணும்னு சொன்னாங்க. தலைமை வைக்க வேறு யாராவது பாருங்களேன்னு சொன்னேன். நான் தான் வரணும்னு சொன்னாங்க. கொடுத்த பிறகு நான் ரெண்டு நாள் இவ்வளோ நாளாக படிச்சுக்கிட்டே இருக்கேன். படித்து முடிச்சிட்டேன். திரும்பவும் நைட்டில் 10 மணிக்கு முடிக்கிறதோட முடியக்கால 4 மணிக்கு எழுந்திரிச்சு படிப்போம் அப்படியும் படித்தேன். திரும்ப திரும்ப படிக்க வேண்டி வந்துட்டுது. காரணம் என்னென்னா, நான் எந்த நூலை படிக்கணும்னே எனக்கு தெரியாமல் போச்சு. காரணம் பல விஷயம் படித்ததாக இருக்குது, சில விஷயம் புதுசாக இருக்குது, சில சொற்கள் புதுசாக இருக்குது. படித்தவங்க நல்ல இலக்கியவாதிகள்னால் இலக்கியம் என்ன சோட இருக்கவங்க, இல்லை படித்ததை வச்சு எழுதுகிறதா இருந்ததுன்னா இன்னார் சொல்லியிருக்கா இன்னார் சொல்லியிருக்கான்னு வருவாங்க. இன்னார் சொல்லியிருக்கா இன்னார் சொல்லியிருக்கான்னு வரல. படித்ததுண்டிய அந்த இலக்கிய வாடகையும் வரல. சொந்த வாழ்க்கையில் அனுபவித்ததோடும் அந்த படித்த நூலுடைய சாரத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலையும் இருந்து வந்திருக்கு. அதனால தான் திரும்ப திரும்ப படிக்க வேண்டியது வந்துருக்குது. திருக்குறள் இருக்குது, மார்க்சியம் இருக்குது, திரும்ப நடைமுறைப்படுத்துது அப்படின்னு இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அதனால தான் இது ரொம்ப முக்கியமான நூலுங்கிறது. திரும்ப இன்னொன்று என்ன சொல்லணும்னா, அண்ணல் அம்பேத்கர் அவர்களை கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அனுப்பிச்ச உடனே யாரை சட்ட அமைச்சராக போடுறது, இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை யார் உருவாக்குதுன்னு வந்தது. அப்போ நேரு மற்றவங்களாம் பேசுனாங்க. நேருவும் காந்தி தான் முதல்ல ரெண்டு பேரும் பேசுனாங்க. காந்திக்கும் அம்பேத்கருக்கும் ஜென்மப்பகை. ஆனால் ஜென்மப்பகையாக இருந்தாலும் கூட ரெண்டு பேருக்குள்ள மக்களை நேசிக்கக்கூடிய தன்மை இருந்தது, நாட்டை நேசிக்கக்கூடிய தன்மை இருந்தது. அதனால் அவர் என்ன சொன்னார்னா, சட்ட அறிவு உள்ளவன் தான் சட்டத்தை எழுதணும். எல்லா பெரிய அறிஞர்கள் இருக்காங்க, அவங்க சட்டத்தை மாத்திரம் படிச்சிருக்காங்க. அல்லாடி கிருஷ்ணசாமியர்னா பெரிய ஆள், கோபால்சாமிங்கன்னா பெரிய ஆள், அவங்களாம் சட்டத்தை நிறையா படிச்சிருக்காங்க. சட்டத்தையும் நிறையா படித்து விட்டு வாழ்க்கை அனுபவங்களும் உள்ளவர்கள் இருக்க வேண்டும். அதுலேயும் அன்டு த லாஸ்ட் கடையிலும் கடைக்கோடியானவருடைய கவலை கஷ்டங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அப்படி தெரிந்தவர்கள் அல்லாடி கிருஷ்ணசாமியார் முடியாது, கோபால்சாமிங்கார் முடியாது, இன்னும் பல பேர் முடியாது. கடைக்கிலும் கடைக்கூடியான மனுஷனுடைய கவலையும் உள்ள வெதும்பலும் அவனுடைய வாழ்க்கை கஷ்டங்களும் புரிந்தவர் டாக்டர் அம்பேத்கர் தான். ஆகவே அந்த முறையில் அது அவரை போட வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். இதோ தானாக முடிவெடுக்கலை, இல்லைன்னா ஒரு தலித்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக இல்லை. ஆனால் இதுதான் அவர் தலைமையராக வந்தது. அப்படி வந்ததுலேயும் கூட அவருக்கு திருப்தி இல்லை. இருக்கவங்க சும்மா விடலை, அவங்கவுங்க கருத்தை திணிக்க வந்தாங்க. இவர் கருத்தை வற்புறுத்த வந்தார். சில இதை சேர்த்துக்கிட்டாங்க, சில இதை சேர்க்கலை, அது இன்னும் தொல்லையாக இருக்குது. அதுதான் சட்டத்தில் உள்ளது. அந்த வார்த்தைகள் வர்றது எல்லாருக்கும் வராது. நாம் படித்ததில் பார்க்கும் பொழுது படிப்பில் அறிவாற்றலும் இருக்குது, அனுபவம் இதுவும் இருக்குது,
அதே நேரத்தில் வாழ்க்கையில் அடிபட்ட சொற்களும் வந்துருக்கு. நான் தான் ஒவ்வொரு அதையும் கணக்கு பார்த்தேன். 58 பிரிவில் வந்திருக்கு. ஒன்று முதல்ல வந்திருக்குது அமைப்பாக திரழுவோங்கிறது, பிறகு அங்கீகாரம் கிடைக்கணுங்கிறது, அதிகாரம் வேணும்னு கேட்குது. இது படிப்படியாக வருது. இது ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் வராது. கடைசியில் வரும் பொழுது இவ்வளவும் இருந்தாலும் அரசியல் படுத்த வேண்டும்னு வருது. அரசியல் படுத்ததுக்கு எப்படின்னா, இதை திடீர்னு அரசியல்னு சொல்லி யாருக்குன்னு அது பல பேர் சொல்லிட்டாங்க. அதில் தான் மார்க்சிய தத்துவத்திலே சொல்லி பழக்கம் உண்டு, தத்துவமில்லாத செயல்பாடு அது குருட்டுத்தனம், செயல்பாடு இல்லாத தத்துவம் மலட்டுத்தனம்ங்கிறது உண்டு. அது தத்துவம் இருந்தாலும் செயல் இல்லைன்னா அந்த தத்துவம் மலடாக தான் இருக்கும். செயல் இல்லாமல் தத்துவம்னாலும் அவர் கிடையாது. தத்துவத்தை செயல்படுத்தலைனாலும் அருமை இல்லை. அவை மக்களை மையமாகப்படுத்தி கொண்ட அந்த தத்துவம்தான் மனித உலகத்துக்கு உண்மையாக நிற்கக்கூடியது. அதிலையும் அடித்தட்டு மக்களை பற்றி வர்றது தான் அஸ்துவாரம்தான். அடித்தட்டு மக்கள், அந்த அடித்தட்டு மக்களுக்குள்ள சட்டம் இருந்தால்தான் அந்த கோபுரம் நிற்கும். அடித்தட்டில் அஸ்துவாரம் சரியில்லைன்னா நிற்காது. அவை நாடெல்லாம் உழைச்சாலும் கூட கடைசியில் உழைத்து கொண்டே இருப்பவன் கீழே உள்ளவன் தான். கீழே உள்ளவன் உயிர் சாகாமல் இருக்கிறதுக்காக சாப்பிட்டுட்டு இருக்கா, அதையும் பிடுங்கிட்டான்னா செத்து போவா. அதுதான் இப்போ நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. அவை அவனை பலப்படுத்த வேண்டும் என்பதுதான் முக்கியமானது என்ற முறையில் பார்க்கும் பொழுது தான் இதில் வரும் பொழுது நான் வார்த்தையை பார்த்தேன், ஏளனமும் இருமாப்பும்னு. அதை பார்த்தவொடனே எனக்கு பழக்கமான நானும் அவரை போல் கிராமத்தில் பழகிறவன், ஊரில் சொல்லுவாங்க தோழனோடும் ஏழமை பேசியல்னு ஒன்று. தோழமையாக இருக்கவன்ட்டு ஏழமை பேசக்கூடாது, நீ என்னென்ன பெரியவனு பேசிகிட்டு கூடாது, தோழமையோடும் ஏழமை பேசியல்னு இருக்கும். அதில் தான் அவர் நான் ஏழமை இல்லாத பழக்கத்தில் உண்டு, இந்த இருமாப்புன்னு சேல பார்த்து போட்டார் வருங்க, அது ரொம்ப ஆழமானது. அவனை ஏழமை பேசிக்கிட்டே இருந்தால் அவனுக்கு இருமாப்பு தானே அர்த்தம். இருமாப்புன்னா சாதாரணம் இல்லை, ஏழையாக இருந்தவன் தான் அந்த வார்த்தையை சொல்ல முடியும். அதுதான் உண்மை. அப்படி வார்த்தைகள் பல இடத்துல இருக்குது. நானும் வார்த்தை எண்ணி படிப்பேன். அப்படி வார்த்தைகள் பல இடத்துல இருக்குது. இது சாதாரண ஆளால் வர முடியாது. அம்பேத்கரால் தான் அதை கொண்டு வர முடிஞ்சது. ஒரு கிராமத்தில் பழகாதவனால இந்த வார்த்தை வராது. அப்படி பல வார்த்தைகள் உண்டு. சொல்லும் பொழுதும் பல இதில் என்கிட்ட சில பேர் கேட்பாங்க, ஐயா நீ வேறு ஜாதிக்காரன் அவர் வேறு ஜாதிக்காரனாச்சேன்னு கேட்பாங்க. நான் ஜாதிக்காக கட்சியில் வரலையான்னு. அவர் ஜாதி தானே வச்சுக்கிட்டு இருக்காரு, பிஆர் பிஎல்ன்னுலாம் சொன்னேன். பிஆரோ பிஎல்ஓ அது வேறு விஷயம். அவருடைய கொள்கை ஜாதி ஒழிக்கப்பட வேண்டும், ஜாதி அழிக்கப்பட வேண்டும், ஜாதி இல்லாத சமுதாயம் இருக்க வேண்டும் என்பதானது வர அந்த அடிபட்ட வேதனையில் இந்த ஜாதி கொடுமையில் இருக்கக்கூடாது, அதை ஒழிக்க வேண்டும் என்பதானது வர அதே கொள்கை தான் எங்களுக்கும். நம்ம வாழ்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய அத்தனையும் ஒழித்து கட்ட வேண்டும், அதை எதிர்த்து போராட வேண்டும், அது உறுதிபெற எதிர்த்து போராட வேண்டும் என்ற அந்த கொள்கை தான் நம்ம அனைவரையும் ஒன்றா சேர்த்துட்டுருக்கு. அதுதான் இன்றைக்கி தேவை. இது அமைப்பால்னு வரும் பொழுது காரணம் உங்களுக்கு வரலாற்றை சொல்லுவேன். நம்ம போன மெரினா பீச் போராட்டம் இருந்தது, சொல்லும் பொழுதே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்றைக்கும் உலகத்தில் நமக்கு இந்தியா பூராவும் உலகம் பூராவும் இருப்பவர்கள் அந்த போராட்டத்தை ஆதரித்தார்கள், தொடர வேண்டும் என்று நினைத்தார்கள், ஆனால் தொடரவில்லை. நான் அதெல்லாம் நினச்சி வேதனைப்பட்டுருக்கேன், தொடரவில்லை. ஏன் அதுதான் முக்கியம். அமைப்பாக சேரவில்லை,
முதலே சொல்லிட்டாங்க. நான் எங்களுக்கு சில பேருக்கு நாங்கள் எங்கள் கட்சியில் பேசினோம், நம்ம யாராவது போனோம், அவங்க தான் கட்சி அரசியலே வரக்கூடாதுங்கிறாங்களே, எதுக்கு நாம் போனால் நம்மே உங்களை கூப்பிடலன்ட்டான்னா நமக்கு பிறகு கஷ்டமாக போயிடும். வம்பு பேச்சுக்கு நாம் வேண்டான்னு நினச்சோம். ஆனால் நாங்கள் போகலை. ஆனால் வெளியிலேருந்து அதை கண்டு நம்மளாம் நான்லாம் உண்மையிலேயே சந்தோஷப்பட்டேன். ஜாதி இல்லை, மதம் இல்லை, சாஹிப் இருந்தார், பாதிரியார் இருந்தார், ஆற்காட்டு நவாபே அவருடைய குடும்பத்தோடு போகிறேன்னாரு. அதெல்லாம் நடந்தது. தலித்தும் இருந்தாங்க, ஆண்களும் இருந்தாங்க, பெண்களும் இருந்தாங்க. படித்த ஆணும் பெண்ணும் 10 நாளாக இருந்தது, ஏதாவது சில்மிசம் உண்டா? நான் தினசரி பார்த்துக்கிட்டு இருந்தேன், சில்மிசமே கிடையாது. ஜாதி இல்லை, மதம் இல்லை, பிராமணர் இல்லை, மற்ற இல்லை, யாரும் இல்லை. 10 நாளும் எந்த விதமான சில்மிசம் இல்லாமல் நடந்த போராட்டம். காரணம் உலகமே பாராட்டுச்சு, ஆனால் காரணம் அங்கே கட்சிகள் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டார்கள். ஆனால் அதுதான், இதுபோல் தன்னெழுச்சிகள் வந்துவிடக்கூடாது என்பது தான். கடையில் ஓபிஎஸ் அமைச்சராக வந்தாலும், அம்மா இருந்து இவர் வந்தாலும், அடித்து நொறுக்கினதுக்கு காரணம் தன்னெழுச்சி வந்துவிடக்கூடாது. தன்னெழுச்சியை அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும். இது தன்னெழுச்சியை விட்டுவிட்டால் தொடர்ந்து பெரிய போராட்டமாக வெடிக்கும். அதிலும் அமைப்பாக வந்து சேர்ந்து விட்டால் நம்முடைய ஆயுளுக்கும் திரும்ப வர முடியாது என்ற பயம் ஆளுங்கட்சிக்கும் அதிகாரிகளுக்கும் ஏற்பட்டது. அதனால் தான் அடக்கினார்கள். அடக்கப்பட்டவர்களுக்கு சோறு கொடுத்தவர்கள் மீனவர்களும் தலித்துகளும் தான். பாடுபட்ட பிள்ளைகளை வீட்டில் அமைத்து வைத்து எந்த ஜாதி பெண் எந்த ஆண் என்று பார்க்காமல் அவ்வளவு பேரையும் வீட்டுக்குள் அடைத்து வைத்து சோறு கொடுத்தவர்கள் அம்பேத்கர் பாலத்தில் உள்ளவர்களும் அங்கே மீனவ குப்பம்தான். அதுதான் தோழர் நம்முடைய அவர்கள் இதை எழுதியிருக்கார். ஆமாம் அண்ணே, இது வேண்டும், அதை அமைப்பாக கொண்டு வர வேண்டும் என்பது. அமைப்பு இருந்து இந்த செல்வாக்கும் இருந்தால் திரும்ப எவனும் எந்த கொம்பனும் அதை அடக்கியிருக்க முடியாது. அதுதான் இன்றைய காலத்தில் அமைப்பு வேண்டும். எங்கள் கிராமத்தில் சொல்லுவாங்க, நாய் இல்லாத ஊரில் நிறைய அம்பலம் பண்ணுதுன்னு. வீட்டு காவலுக்கு நாய் இருக்கணும், அந்த நாயை வாயை பூட்டிடுவான். வாயை பூட்டதுன்னா என்ன செய்வான்னா, கருப்பட்டியை சட்டையில் வச்சு அந்த நாய்கிட்ட போட்டுருவான். அது கடிச்சிக்கிட்டே கிடக்கும், நாய் விற்கணுமா, அது நாக்கு வீங்கி போகும், குலைக்க முடியாது. அப்படி தான் நம்ம நாட்டில் நடக்கு. அது நாய் இல்லாத ஊரில் நரியம்பலம் பண்ண மாதிரி யார் யாராலுமோ வராங்க. ஆட்சிக்கு விருப்பம் வருது, ஆசை வருது, எதையெல்லாமோ சொல்லுவாங்க. என்ன செய்கிறது, பாடுபட்டவன் பூராவும் தெருவில் இருக்க வேண்டியிருக்கு. பூராவும் நான் வருஷா வருஷம் சொல்லுவாங்க, சில ஊரில் கொடியை பிடிச்சிட்டானா இனிமேல் ஊரில் ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்கும்பாங்க. இதை மாதிரி இருக்குது. அதனால் இன்றைக்கி உள்ள நிலை, அடித்தட்டு மக்கள், அது உள்ளவர்கள், பாதிக்கப்படக்கூடியவர்கள் இன்றைக்கு உலகமயமாக்கல் கொள்கையில் கஷ்டப்படுவது. நம்முடைய பூராவும் இட ஒதுக்கீடும் நாசப்படுத்தப்படுகிறது, விசேஷமான சலுகைகள்லாம் நாசப்படுத்தப்படுகிறது. குடியிருப்பு, கிராமத்தில் உள்ள குடியிருப்பு தான் சரியாக இருந்தது, இப்போ நகரத்தில் உள்ள குடியிருப்புகள்லாம் சரியாக ஒதுக்கப்படுகிறது. இதுதான் வாழ்க்கை. சிங்கார சென்னைன்னாங்க, சீரழிஞ்ச சென்னையாக போச்சு. இதெல்லாம் இப்படி வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் மாற்றணும்னு சொன்னால் அதுதான் அடித்தட்டு மக்கள். அடித்தட்டும்னா இப்போ எங்கேயோ கிராமத்திலே ஏழை எளியவனுக்கு தான் பேசாமப்பாங்க. நடுத்தர பகுதி மக்களுக்கும் சீரழி வந்தாச்சு. ஐடியில் உள்ளவனுக்கும் வேலை கிடையாது, இன்னும் மற்ற மெடிக்கல் படிக்கிறவனுக்கும் வேலை கிடையாது. பூரா ஐடியில் ஒன்றுக்கு வந்து ஐயா வைக்கவும் சொன்னார், சமஸ்கிருதத்தை கொண்டாந்து விடுதான், நம்ம தமிழ் என்னாச்சு? அதெல்லாம் கேள்வி இருக்குது. அவை இவ்வளவுக்கும் ஆபத்து வருகிறது. அதை வைத்துதான் நம்முடைய திருமாவளர்கள் கடைசியில் சொல்லும் பொழுது ஒரு அரசியலாக ஒரு தத்துவ பிரச்சனையை சொல்லியிருக்காரு. தத்துவ பிரச்சனை என்னென்னு சொன்னால், கம்யூனிஸ்ட் அறிக்கையில் நத்திங் டு லாஸ் லூஸ் பட் அவர் செயின்னு இருக்குது. கம்யூனிஸ்ட் அறிக்கை முடிச்சுட்டு
இழப்பதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு ஒன்று அன்னன்னைக்கு பாடுபட்டுருக்கிறதுக்கு இழக்கதுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் ஒன்றும் இல்லை. நம்மை கையிலே பூட்டியிருக்கக்கூடிய அடிமை சங்கிலி தான். இழப்பதுக்கு அதுதான் இருக்கிறதே தவிர இழப்பதற்கு கிடைப்பது சுதந்திரம். ஆகவே அடித்தட்டு மக்களுக்கான வாழ்க்கை அந்த நத்திங் டு லாஸ் பட் அவர் செயின், அந்த மாதிரி அதற்கு நீட்சி தான். இன்றைக்கு தரித்தியம் அதற்கு நீட்சி தான் என்று சொல்லியிருக்கிறார். எப்படி புரட்சி என்பது வரும், வெடிக்கும், நாம் இழக்க வேண்டியது ஒன்றும் இல்லை, நம்முடைய அடிமை சங்கிலியை தவிர என்று சொல்லுவதை அன்றைக்கு பாட்டாளி வர்க்கத்துக்கு சொன்னது இன்றைக்கு தலித்துக்கும் பொருந்தும். ஆகவே அதன் நீட்சி தான் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த நீட்சி தான் அதுக்கு இன்றைக்கும் நம்முடைய போராட்டத்துக்கு அது அவசியம், எல்லா வகையிலும் அவசியம். அந்த நீட்சி என்பது இன்றைக்கு எப்படி தொழிலாளி வர்க்கத்துக்கு உழைப்பு தான் மிச்சமே தவிர அந்த உழைப்பு நிச்சயமாக வெற்றி சேர்ந்தால் வெற்றி பெறும், அது விடுதலை கிடைக்கும், நம்முடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இருக்கும். அதே போல் ஜாதியாலும் ஒழுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒடுக்கப்பட்டதிலிருந்து அது ஜாதியால் ஒழுக்கப்படுதுன்னா சாதாரணமாக நினைக்கக்கூடாது. சுடுகாடும் இல்லை, பிறக்கிறதுக்கும் இடமில்லை, எங்கேயோ விரட்டிகிட்டே இருக்கா. இந்த நிலைமை இருந்தால் வாழ்க்கை என்ன ஆகும் என்ற கேள்வி இருக்கிறது. அவை அதை போல உள்ள கேள்வியும் திருமாவளவர் போட்டிருக்கிறார்கள். இது தொடரும். அவை இதை வந்து எல்லா பகுதி மக்களையும் இணைக்க வேண்டியிருக்கிறது. நாம் இருவரும் மட்டுமில்லை, இணைக்க வேண்டியிருக்கிறது. அந்த பொறுப்பை திருமாவளவர்களும் அந்த அமைப்பை சேர்ந்தவர்களும் உணர்ந்திருக்கிறார்கள். இன்றைய ஆபத்து வேறும் ஆபத்து. அந்த ஆபத்தை நம்முடைய பாரதிதாசன் சொன்னதை போல மத ஓடத்தில் ஏறிய மாந்தரே பலி பீடத்தில் சாய்ந்தீரேன்னு, மதத்தை அரசியலாக வைத்து கொண்டவர்கள் அவர்களால் அழிவு ஏற்படும். அந்த அழிவிலிருந்து மீள வேண்டுமானால் அரசியலை வச்சே வாழலாம் என்பவர்கள், அந்த மதத்தை வச்சே வாழலாம் என்பவர்கள் நிச்சயமாக பலி பீடத்தில் ஏறுவீர்கள் என்று பாரதிதாசன் சொன்னார். தமிழ் இந்திய நாட்டில் மதத்தாலோ ஜாதியாலோ வரக்கூடாது, அது நம்முடைய உழைப்பால் வர வேண்டும். அந்த போராட்டத்துக்கு நீங்கள் சொல்லியிருப்பது போல தொழிலாளி வர்க்கம்தான் தலைமை தாங்கும் என்று, பாட்டாளி வர்க்கம்தான் தலைமை தாங்கும் என்ற முறையில் நீங்கள் சொல்லியிருப்பது உண்மை. அந்த அமைப்பில் நாம் இணைந்து போராடுவோம், உறுதியாக போராடுவோம், தொடர்ந்து போராடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி.